கஸ்டமர்ஸ்க்கு எப்படிலாம் பிடிக்கும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால தான் எக்ஸ்போன்னு ஒன்று பிளான் பண்ணி இந்த 3 days கண்டென்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஆஃப்லைனில் அந்த ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி பார்த்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக தீபாவளிக்காக 3 days எக்ஸ்போ வந்து கண்டென்ட் பண்ணுறோம். ஷூ வேற ஜானர், கிளாத் வேற ஜானர், இதில் என்ன டிஸ்டர்ப் இருக்க போகுது, அவங்களது வேற என்ட்ரி, நம்மளது வேற என்ட்ரி, என்ன டிஸ்டர்ப் இருக்க போகுதுன்னு தான் நம்ம நினச்சோம். லாஸ்ட்டாக பார்த்தா எல்லாம் தலையில அடிச்சு கிண்டி வரைக்கும் டிராஃபிக். இதனால் ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், ஒன்று வாங்கினா 2 free, 2 வாங்கினா 3 free, 3 வாங்கினா 4 free, 4 வாங்கினா 5 freeனா எப்படி இருக்கும்? ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நந்து சாய் புட்டிக்கால் இங்கே வந்துட்டு வடபழனியிலேருந்து எனக்கு வந்துட்டு அரும்பாக்கம் வரைக்கும் கிராஸ் பண்ணவே முடியல, கூட்ட நெரிசல் ஏற்படுது, அது மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, நடந்து கூட போக முடியல, கூட்டத்தில் வேற இது மாதிரி 100க்கு கால் பண்ணி எச்சத்தனமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா இது வேணும்னு கார்னர் பண்ணுற மாதிரி தானே சார் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் காம்படிஷன் இருக்கலாம், ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும். உங்கள் முழு திறமையும் நீங்கள் வளர்கிறதுல காட்டணும், அடுத்தவங்களை அழிக்கிறதுல காட்டக்கூடாது. ஏன்னா இவங்களை தாண்டி நான் பிரச்சனை பண்ணணும்னா இறங்கி. ஆனால் நான் வந்துட்டு ஏன் சைலண்டாக போகிறேன்னா, இந்த எக்ஸ்போ முடிக்கணும், இவ வந்துட்டு இவங்களோட மக்களை பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான். ஆக்சுவலாக இவங்க 6 months வந்துட்டு அந்த பிளானில் இருந்தாங்க. லைக் இந்த எக்ஸ்போ வந்துட்டு இவங்க வைக்கிறதுக்கு மெயின் மோட்டிவ் என்னன்னாக்கா, நான் வந்துட்டு ஆன்லைனில் 7 நாள் பண்ணிட்டேன், என்ன அப்புன்னு தான் கூடுவாங்க, நான் 7 நாள் ஆன்லைனில் பண்ணிட்டப்போ எனக்கு என் மக்கள் வந்துட்டு ஆஃப்லைனில் அதை தொட்டு பார்த்து என் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, நான் அதுக்கு எவ்வளோ மார்ஜின் வைக்கிறேன், எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸில் நான் பார்க்கணும், அதுக்காக இந்த எக்ஸ்போ வைக்கணும்னு ஒரு 6-7 months இவங்க வந்துட்டு பிளான் பண்ணி இந்த 6 months அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே 80% 20% வாங்கியிருக்காங்க வெளியில், ஆனால் 80% எல்லாமே ஓனாக இவங்க வாங்கின இது செஞ்சது தான். ஸோ இவங்க அதுக்கான ஃபண்டமெண்டல் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து அதுக்கான டிசைன்ஸ்லாம் கொடுப்பாங்க. நானே நினைப்பேன், இப்போது ஃபஸ்ட்டாக லவ் பண்ணுறப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பிஸ்னஸ்னு வந்ததுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டைமே அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸ்போலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் நான். லைக் இப்போ வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஒரு கசப்பான விஷயங்களை நம்ம ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். October 4, 5, 6 தான் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணினது, பிளான் பண்ணி வெள்ளிக்கிழமை எக்ஸிக்யூட் பண்ணோம், 11 o'clock மூடிட்டாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தாக்கா, இங்கே ஷூ எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க, 199 ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டுட்டு, 1 வாங்கினா 2 free, 2 வாங்கினா 3 free, 3 வாங்கினா 4 free, 4 வாங்கினா 5 free போட்டிருந்தாங்க. அப்போ பார்க்குறவங்களாம் அப்போ 199 இவ்வளோ பெரிய ஆஃபர் இருக்குன்னா அப்போ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களால க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியல, க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியாமல் போனால் அவங்க டோரை லாக் பண்ணிட்டாங்க. தலையிலாடுச்சு வந்த க்ரௌடு லாக் பண்ண உடனே எப்படியாவது உள்ளே போயிடும்னு நினச்சி எங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தால் போகவே முடியாது, நீங்கள் வந்தீங்களே லிஃப்ட், அதுதான் மேலே வர்றதுக்கான வழி. ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை ஆனதுனால ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா பப்ளிக் நியூசன்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது, உள்ளே வந்து யாரும் எந்த பொருளும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, பொம்பளைங்க தாய்மார்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு. இந்த கடையில் எந்த ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது, லைக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, எண்டிங் ப்ரைஸ்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு 399 சில்க் சாரீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எண்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 2600 தான். ஆனால் அது வந்து நம்ம நீங்கள் வெளியே போய் நார்மலாக பெரிய ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு சாரியோட ரேட்டே வந்துட்டு உங்களுக்கு 7-8,000 கிட்ட வரும். நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு சாரி நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதனால வந்துட்டு நமக்கு இந்த மார்ஜின் போதும் அப்படின்னு ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட காம்போஸ் நல்லா மூவ் ஆகும், 499 காம்போஸ், 399, 550, அதில் வந்துட்டு நமக்கு ஹேண்ட்ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் அண்ட் ப்ளைன் சாரியும் வந்துடும். ரொம்ப கிராண்டாக இருக்க ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ நார்மலாக ப்ளவுஸ்லாம் வந்து ஆரி ஒர்க் போடணுன்னா 2-3,000 ஆகும்.
அப்போ வந்து நம்ம நார்மல் பீப்புள்ஸ்லாம் வந்து நம்மள மாதிரி ஆளுங்க அதை போடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் போட முடியாது. அதுக்காகவே பிளான் பண்ணி நாங்கள் ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஒர்க் பிளவுஸ் லான்ச் பண்ணோம். ஹேண்ட் ஃபுல்லாக ஒர்க் வந்துடும், ஃபுல்லாக ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒர்க் பிளவுஸ் தான். அதோட காஸ்ட் 350 தான். ஆனால் வந்து உங்களுக்கு சூப்பர்வான ஃபினிஷிங்கில் இருக்கும், மேரேஜுக்கே போகலாம், அவ்வளோ கிராண்டாக இருக்கும். அதையே வந்து காம்போவாக கொடுக்க ஆரம்பித்தோம் 1 இயர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காம்போவையும் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு இவங்க லான்ச் பண்ணது நாங்கள் தான், அந்த டிசைனே லான்ச் பண்ணது நாங்கள் தான். அது பயங்கர ஹிட் ஆச்சு. 1 டேயில் அந்த மாதிரி டிசைன் காம்போ மட்டும் எங்களுக்கு 1000+ வந்துட்டு ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒரு இதுவில் கஸ்டமர்ஸ்க்கு எப்படிலாம் பிடிக்கும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால தான் எக்ஸ்போன்னு ஒன்று பிளான் பண்ணி இந்த 3 டேஸ் கண்டென்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பேடாக அந்த மாதிரி ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி? ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, நைட்டில் வந்துட்டு வீடியோ போடுவோம், நாங்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டோம். அந்த 3 டேஸ் அந்த எக்ஸ்போவால் நமக்கு அப்படி ஆயிடுச்சு. ஷூ எக்ஸ்போவால் அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம், நைட்டு நீங்கள் வாங்க, சண்டே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. சண்டே மார்னிங்கே வந்து கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு ப்ராப்ளம், திரும்ப மண்டே வாங்க அப்படின்னு சண்டே நைட் போகிறோம், மண்டேவும் க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ரொம்ப பேடாக நினச்சிருப்பாங்க நம்மளை அப்படின்ட்டு. மண்டே மார்னிங் தான் எங்களுக்கு தெரியும், அவ்வளோ உமன்ஸ் வந்து எனக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் 4 நாள் அப்படி பண்ணுறீங்க, க்ரௌடு ஒன்றும் அப்படி சேரலையே, ஏன் அப்படி பண்ணுறீங்க என்னென்னா, இப்போ வந்து நமக்கு போலீஸ் ஸ்டேஷனில், நியரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் நந்து சாய் பூட்டிக்கால ஓவர் க்ரௌட் ஆகுது, ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது, எங்களால் வண்டி கூட வெளியே எடுத்துகிட்டு போகலன்ட்டு நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால் அவங்க மண்டே வந்துட்டு எங்களுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. எங்களுடைய மேனேஜர், இந்த மண்டபத்துடைய மேனேஜருக்கு கால் பண்ணி மிரட்டியிருக்காங்க, நந்து சாய் புட்டிக்கு ஏன் நீங்கள் வந்துட்டு அலோவ் பண்ணீங்க, அவங்கள வந்துட்டு காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ யார் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு 4 நாளாக உங்களை நம்பி வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ ஏமாற்றத்தோடு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த 4 நாளாக நாங்கள் வந்து வந்து நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு போகிறோம், நீங்கள் தயவு செஞ்சு கம்பேக் கொடுங்க, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு. நாங்கள் வந்துட்டு இல்லை இது வேணாம், நீங்கள் போங்கன்னு சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து கம்பேக் கொடுங்க, நீங்கள் வந்துட்டு திரும்பவும் இதை போடுங்க, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பர்மிஷன் வாங்குங்க, இவங்களை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் உள்ளே வர, இப்படி தான் கமெண்ட் வந்துச்சு. ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டு அலக்கழிக்கிறீங்க, இந்த மாதிரி யாருமே பண்ணல. இல்லை சார், அதுதான் பெர்மிஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நம்ம பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் நம்மளுக்கு கிடச்சிது 4, 5, 6 நம்மளுக்கு பர்மிஷன் கிடச்சிது. அந்த டேட்டில் தான் இந்த ஷூ எக்ஸ்போ நடந்தது. ஸோ கிண்டி வரைக்கும் டிராஃபிக் இதனால், ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், 1 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 3 ஃப்ரீ, 3 வாங்கினா 4 ஃப்ரீ, 4 வாங்கினா 5 ஃப்ரீன்னா எப்படி இருக்கும்? நம்ம அந்த மாதிரி, நம்ம எந்த விதமான அந்த 1+1 ஆஃபர் நம்ம கொடுக்கல, அவங்க கொடுத்த ஆஃபர்னால அவங்களுக்கு க்ரௌடு கூடிடுச்சு. க்ரௌடு கூடினவங்களை உள்ளே விட முடியாமல் கதவை சாத்திட்டாங்க, அவங்க உள்ளே வர்றதுக்கு போராடி தான் அவங்க மண்டபத்தையும் இங்கே ஃபுல்லாக சுற்றிட்டாங்க. நம்மளது மட்டும் இங்கே தடைப்படலை, இந்த பக்கத்துலேருந்து 4 கடை 5 கடையும் மூடிட்டாங்க, இந்த லெஃப்ட் ரைட்லேயும் 4 கடை 5 கடையும் மூடிட்டாங்க. ஸோ அதில் நம்ம என்ட்ரன்ஸ் வேறு, அவங்க என்ட்ரன்ஸ் வேறு இருந்தாலும் அந்த மக்கள் இது வழியாக வந்தெல்லாம் ட்ரை பண்ணதுனால இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை அப்படியே சாட்டர்டே வரைக்கும் வந்துச்சு. சண்டே திடீர்னு ஏர்க்ராஃப்ட் எக்ஸ்போ வச்சுட்டாங்க மண்டே, இது மெரினாவில், அங்கே அவ்வளோ க்ரௌடு வந்து, அந்த க்ரௌடு இப்போ அவங்க இன்டெலிஜென்ஸில் சொன்னது என்னலாம், உங்களுக்கு ஒரு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து, அப்போ டக்குன்னு நீங்கள் போடுற வீடியோ பார்த்து அதில் இருக்க ஒரு 10,000 பேர் இங்கே திரும்பிட்டா கூட, 15 லட்சத்தில் ஒரு 10,000 பேர் இங்கே திரும்பிட்டா கூட அது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி அங்கேயும் ஒரு 4-5 பேர் அந்த வெயில் தாங்க முடியாமல் செத்தது, க்ரௌடில் செத்ததுன்னு ஆயிடுச்சு. ஸோ எந்தவித அசமேதம் விதமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹோல்டு பண்ணாங்க. நாங்கள் நேற்று போய் ப்ராப்பராக எல்லாம் சொல்லி செஞ்சோன்னா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் வந்து லைக் சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல ஃபேமில் இருக்கீங்க, ஸோ இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனால அதில் போட்டி பொறாமைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இருக்குன்னு நினைக்கிறேன்? அட இப்போ வரைக்கும் அவங்க அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பெரிய இடத்துலேருந்து பர்மிஷன் கிடச்சிரும், ஆனால் பெரிய இடத்துலேருந்து வந்து நம்மளை எப்போவுமே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியில் ஏதாவது, நீங்கள் உங்கள் வண்டியில் வரப்போ ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சா? இருந்திருக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நந்து சாய் பிட்டிக்கால இங்கே வந்துட்டு வடபழனியிலேருந்து எனக்கு வந்துட்டு அரும்பாக்கம் வரைக்கும் கிராஸ் பண்ணவே முடியல, கூட்ட நெரிசல் ஏற்படுது, அது மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, நடந்து கூட போக முடியல, கூட்டத்தில் வேற இது மாதிரி 100க்கு கால் பண்ணி எச்சத்தனமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாராக இருக்குன்னு நீங்களே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுவாங்க, அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் காம்படிஷன் இருக்கலாம், ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும். உங்கள் முழு திறமையும் நீங்கள் வளர்கிறதுல காட்டணும், அடுத்தவங்களை அழிக்கிறதுல காட்டக்கூடாது. இன்னொன்று ஓப்பனாக நான் சொல்லணுன்னா, நாங்கள் சாரீ வியாபாரத்தால் மேலே வந்தவங்க கிடையாது,
நாங்கள் ஒரு 5 வருஷமாக சோசியல் மீடியாவில் இவங்க ட்ரெடிஷ்னலாகவும் நான் கவிதை பேசியும் நான் வந்தேன். இந்த 2 வருஷமாக இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறப்போ இதை தாண்டி எங்களுக்கு அதுலேருந்தும் இதுலேருந்தும் வர லவ் எங்களுக்கு இன்னும் மேலே மேலே தான் கூட்டிகிட்டு போவோம். அப்போ நீங்கள் எவ்வளோ அழிக்கணும்னு நினச்சாலும் எங்களை வந்துட்டு முடிச்சு விடணும்னு நினச்சாலும் அது உங்களால் முடியாதுன்னு தான் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஒர்க்கர்ஸ் யாரையுமே விட்டல, நாங்களே தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அம்மா அண்ணன் நாங்களே ஒரு டீமாக சேர்ந்து தான் ஃபுல்லாக எல்லாமே மிட் நைட் வரைக்கும் வந்துட்டு பாக்ஸ் முடிச்சுட்டு 3:00 வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு அண்ட் சாட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு என்கொயரி மட்டுமே 10,000 கிட்டே வரும். அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே கண்ணு எரியும் எங்களுக்கு, முடியலையே முடியலையே. ஏன்னா யாரை வச்சாலும் அந்த ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு அது வந்து எங்களை அதை பிரித்து எடுக்கவே எங்களுக்கு 3 மாதம் ஆச்சு. எங்களுடைய நந்து சாய் புடிக்காக வெறும் சாரி விற்க மட்டும் வர்ற கஸ்டமர் வந்துட்டு கரெக்டாக வர எங்களுக்கு 3 மாதம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷூட் எடுக்கிறது, மிட் நைட்டில் நிறைய ஷூட்டு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இப்போ இந்த எக்ஸ்போக்காகவே 90 டேஸ் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இதில் நான் ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருந்தேன். ஏன்னா நாங்கள் உங்கள் நிறைய உங்கள் ரீல்ஸில் பார்த்தோம், 2-3 நாளாக வந்து நந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அவங்க உடஞ்சிருக்கிற டைமில் எப்படி எந்த மாதிரியான சப்போர்ட் நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க? ஆக்சுவலாக அழுவாத சோகமாக இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் அழுவக்கூடாது சோகமாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கான என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு தான் நான் மைண்டில் நினச்சேன். ஸோ அதுக்கு ஒரே விஷயம் என்னன்னாக்கா, இந்த 4 நாள் இவங்க தேக்கி வச்சாங்க, நம்ம பேக் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு நம்மளை கார்னர் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஃபீல் ஆனது. நான் அப்புறம் வந்துட்டு காவல்துறையில் வந்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு கேட்டு இன்செக்ட்ஸ் வாங்கி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அவங்ககிட்ட தான் அந்த ஒரு பர்மிஷன் லெட்டரை வாங்கிட்டு வந்து இவ கையில் கொடுத்துருன்னு நான் நினச்சேன். அதை இன்னி காலைல நான் செஞ்சேன். எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஹாப்பியே, அதுதான் இவளுக்கு நான் கொடுக்குற ஆறுதல். இவளோட ஆசை மக்களை பார்க்கணுன்னு இருந்தது, அதை பார்க்க வைக்கணும்னு நான் நினச்சேன், அதை நான் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ நான். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்படி ஒரு சூப்பரான நல்ல சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவர் எனக்கு கிடைச்சதுக்கு தான் நான் சொல்லணும். அதை நான் சொல்லணும், எனக்கு இவ கிடைச்சதுக்கு நான் ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே இவர் என்கிட்ட சொல்லாமல் பண்ண மாட்டார். நானும் வந்துட்டு சும்மா நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம். இந்த எக்ஸ்போவும் அப்படி தான். ஸோ நாங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் கூட 2 நாள் போடு அப்படின்னு சொல்லும்போது இவர் நீ 3 டேஸ் பண்ணு அப்படின்னு வந்து ஒரு ஹோப் கொடுத்து நம்ம பண்ணலாவா எல்லாமே நான் பார்த்துக்கிறவா அப்படின்ட்டு ஃபேமிலியில் அண்ணன் அம்மா ஹஸ்பண்ட் எல்லாருமே. நீங்கள் ஒரு லைக் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஒரு தேங்க் பண்ணணும்னா என்ன விஷயத்துக்காக பண்ணுவீங்க? எல்லாம் நிறைய விஷயம் நிறைய விஷயம் இருக்கு. சில விஷயங்கள் இப்படிதான் சொல்லணும் பண்ணணும் நான் சொன்னேன், இல்ல ஆதங்கம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை சரி ஓகே, ஆனா எனக்கு என்னன்னாக்கா, நான் இவங்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ற ஒரே விஷயமே இந்த எக்ஸ்போ இவங்க நல்லா முடிக்கணுங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான். ஏன்னா இவங்களை தாண்டி நான் பிரச்சனை பண்ணணுன்னா இறங்கி, ஆனால் நான் வந்துட்டு ஏன் சைலண்டாக போகிறேன்னா இந்த எக்ஸ்போ முடிக்கணும், இவ வந்துட்டு இவங்களோட மக்களை பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான். எனக்கு வந்துட்டு நான் எதுவுமே மைண்ட் பண்ணாமல் ஒன்று சொல்லணும்னா, இவங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்கேன், லைஃப்பை நான் ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எல்லோரும் பண்ணணும்னு நினைக்கிறத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் இவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இவங்க என்ன கேட்டாலும் செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதாம்மா. இந்த எக்ஸ்போ வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இன்னைக்கு ஃபுல் டே இருக்கும், நாளைக்கு ஃபுல் டே இருக்கும், 9:00 to 10:00 வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் இன்ஸ்டா பார்த்து வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லவே வேண்டாம். அவங்களே வந்துட்டு இந்த 3-4 டேஸ் நடந்த ஒரு விஷயத்தில் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு பண்ணிட்டு வாங்க, சஜஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும், நிறைய சப்போர்ட் இருக்கும், இந்த இந்த ஹாலில் இந்த மண்டபத்தில் பண்ணுங்கள், இந்த ஊரில் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் லவ் யூ ஆல் தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல. அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதை தாண்டி இப்படி ஒரு விஷயம் அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சைடுல இருந்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப
ஃபேன்ஸ் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நேற்று உமன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் 4 டேஸாக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது நான் பேசவே வேண்டாம், எனக்கு பதில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு மட்டும்தான், இந்த நன்றியை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நேற்று கூட நான் போலீஸ் கிட்டலாம் நிறையா லேடிஸ் வந்து சத்தம் போட்டதை நான் பார்த்தேன், லைவாகவே பார்த்தேன். ஏன்னா க்ரௌடே இல்லை, ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் கேட்ட கொஸ்டின்கெல்லாம் ரொம்ப அழகாக பொறுமையாக உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் ஆன்சர் பண்ணீங்க. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி பெரிய வளர்ச்சிக்கு போகணும்னு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஒயிட் ஆர்ஸ் டீம்ஸ். தேங்க்யூ.